வணக்கங்க, மசாலா மைக் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து நெய்யில வந்து முந்திரி பருப்பு வறுத்து கிறிஸ்பியா, அதாவது ஸ்பைசியா சாப்பிடறது எப்படிங்கறத காமிக்க போறேன். முந்திரி ஒரு கப் எடுத்துக்கிட்டேன், ஹாஃப் கப் நெய் எடுத்திருக்கிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகை வந்து வறுத்து நுணுக்கி வச்சிருக்கிறேன், ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சமா ஒரு கால் சிக்கிட்டு எசிட்டிக அளவுக்கு சுக்குத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ நெய்யை வந்து ஃபுல்லாக ஊற்றிடணும். நல்லா இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அப்படியே லைட்டாக ஒரு வேவ் வரும், ஹீட் வேவ் வரும் லைட்டாக. அப்போ வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பு போட்டுறோம். முந்திரி பருப்பு போட்டு நல்லா இதை வறுக்கிறோம். வறுத்தாச்சு. ரொம்பவும் செவக்கூடாது, ரொம்பவும் கலப்படம் இருக்கூடாது. ஃபஸ்ட்டு சால்ட்டு, மிளகாய் பொடி, சுக்குத்தூள் மூணையும் போட்டு இப்படி நல்லா கலந்து இதில் நம்மளுக்கு கலர் வேணும்னா ஃபுட் கலர் போடலாம், வேணாமல் ஊற்றலாம். மிளகுத்தூள் கொஞ்சம், அவ்வளோதாங்க. பெரியவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருமே தாராளமாக இதை வந்து அருமையாக சாப்பிட்லாம், டேஸ்டியாக இருக்கும். பாருங்க, முந்திரி பருப்பு வந்து நம்மளுக்கு தேவைன்னா கொஞ்சம் மிளகுத்தூள், மிளகுத்தூள் வந்து இப்படி போட்டுக்கலாம். இது ஒரு நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். சுக்குத்தூள் எதுக்குன்னா முந்திரி பருப்பு வந்து நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகணும், அதுக்காக தான் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.